லண்டன் தமிழ் ஃபுட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல சூப்பரான ஒரு பனீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் 250 கிராம் அளவுக்கு பனீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பனீரை இந்தமாரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பனீர் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு சைடு ப்ரௌன் ஆனதும் இன்னொரு சைடு நம்ம மாற்றி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பனீர் பீசஸுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. பனீரோட டெக்ஸ்சருமே பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பனீர் ஃப்ரை பண்ண அதே கடாயில் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் 4 பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம 1 கைப்பிடி முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் மசாலா பொடி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு இது லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலேருந்து லைட்டாக கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸியை அலசி வச்சுருந்த தண்ணியவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பனீர் பீசஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பனீர் இந்த கிரேவியோட ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கை நிறைய நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் பனீர் கிரேவி பிரம்மாதமாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் சப்பாத்தி அல்லது பூரி செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களோட கமெண்ட்ஸும் எங்களுக்கு சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லண்டன் தமிழ் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.